அதாவது சின்னத்திரை நடிகர் சங்கம், இதே இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக வந்து சின்னத்திரை நடிகர் சங்கம் இயங்குச்சுங்க. 2003 எஸ் என் வசந்த் அவர்களால் உருவாக்கப்பட்டு இந்த சின்னத்திரை நடிகர் துவங்கப்பட்டு இன்னையோட 21 வருஷம் ஆகுது. எஸ் என் வசந்த் இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் சிவன் சீனிவாசன் இருந்திருக்கிறாரு, ராஜேந்திரன் இருந்திருக்கிறாங்க, நல்லி மேடம் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு பிரீடு இருந்திருக்கேன், இப்போ சிவன் சீனிவாசன் இருக்கிறாருங்க. இந்த 21 வருடத்தில் இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 2500 உறுப்பினர்களை வந்து இருக்குதுங்க. இதில் 200 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. அதிகமாக சொல்லப்போனால் 200-250 பேர் தான் வேலை வாய்ப்பு, மற்றவங்களாம் வேலை வாய்ப்புகள் குறைவாயிருச்சு. காரணம் என்னென்னா, இப்போ எல்லாமே ஒவ்வொரு சேனல் அவங்களே வந்து முடிவு பண்ணுறதுனால, தயாரிப்பாளர் ஆர்டிஸ்ட் முடிவு பண்ணுறதுனால வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சுங்க. இதுதான் நிலைமை. இதில் இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சென்ற முறை ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் தலைவர் பொறுப்பில் இருந்தேங்க. ஒவ்வொரு தலைவர்கள காலகட்டத்திலையும் சங்கத்துக்குன்னு ஒரு நிதி திரட்டினது பார்த்தா எனக்கு என்ன ஒரு பெருமைனா, என்னுடைய காலகட்டத்தில் சங்கத்துக்கு அதிகமாக ஒரு நிதி வந்து சங்கத்துக்கு சேர்க்கப்பட்டது. அதாவது எல்லோருடைய ஒத்துழைப்பாளையும் மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி விஜய் சேதுபதி தலைமையில் போய் அதில் ஒரு 28 லட்சம் ரூபா, அப்புறம் வந்து சங்கத்துக்கு சின்ன சின்ன சிறுக சேர்த்து ஒரு பெரிய தொகையை வந்து என்னுடைய காலகட்டங்களில் சேர்த்துச்சிங்க. அதில் சோதனையான காலகட்டமும் என்னென்னு கேட்டால், அதிக வருமானம் வந்தது என்னுடைய நிர்வாகத்தில் தான், அதிக சோதனை வந்ததும் என்னுடைய தலைமையிலான அந்த நிர்வாகத்தில் தான். காரணம் என்னென்னா, அப்போ கொரோனா காலகட்டம், அந்த கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு, உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் இருந்தப்போ சின்னத்திரை கலைஞர் வேலை வாய்ப்பும் இல்லை, வறுமை, எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாருக்குமே மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் சிவகார்த்திகேயன், பெரிய பெரிய ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், எல்லாருமே வந்து அவங்க லெவலுக்கு வந்து பல்வேறு உதவிகள், அரிசி, மளிகை பொருள், கொரோனா மருந்துகள், மாத்திரைகள்லாம் கொடுத்து எங்களோட உறுப்பினருக்கு வந்து ஒரு பெரிய உதவி செஞ்சாங்க. இந்த கொரோனா பிரச்சனையும் தாங்கிட்டு எதிரணியில் இருக்கிற, அதை விட இந்த கொரோனாவை விட கொடுமையான கொடுமை எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனக்கு இடையூறுகள். இப்போ இருக்கிற அந்த தலைமையில் நிர்வாகத்தை அவங்க பேர் கூட நான் சொல்ல விரும்பலை, அது எல்லாமே எங்கள் உறுப்பினர்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ சிவன் சீனிவாசன் தலைமையில் இருக்கின்ற ஒரு இந்த போஸ் வெங்கட்டா இருக்கட்டும், பிவிஆர் சுப்பிரமணிய ஜெயந்த், இன்னும் சொல்லப்போனால் அந்த சில பேர் நண்பர்லாம் இருக்கிறாங்க, இவங்களுடைய தொல்லைகள் ஒரு பக்கம், இதையெல்லாம் தாண்டி ஒரு 3.5 ஆண்டுகள் கடந்ததுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயங்க. இப்போ இவங்க பொறுப்புக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகுது சிவன் சீனிவாசன் தலைமையில். இதில் உடைய இவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டால், நாங்கள் சேர்த்து வச்ச பணத்தில் மாதம் இப்போ வந்து ஒரு செலவு பண்ணிக்கிட்டு எந்த ஒரு வருமானத்துக்கு வழி இல்லை, வேலை வாய்ப்புகள் உருவாக்கிற முயற்சிகளும் இல்லை, சங்கத்துக்கு ஒரு நிதி திரட்டக்கூடிய அந்த வாய்ப்புகளும் இல்லைங்க. இதுதான் உறுப்பினருடைய பிரச்சனை. இதில் என்னென்னா, இதை கேள்வி ரவிவர்மா கேட்டால், பொதுக்குழுக்கு வந்து ரவிவர்மா பொதுக்குழுக்கு முன்னாடி வர வச்சுட்டு பொதுக்குழாக்கு நீங்கள் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, 9 வருஷம் தேர்தலில் நிற்கக்கூடாது, சங்க கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, வாக்களிக்கின்ற உரிமை கிடையாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் இவர்களாக அவர் செயலாளர் போஸ் வெங்கட் வாசிக்கிறாராம். அதை வந்து நிறைவேற்றின மாதிரி இவங்களை யாரும் ஒப்புதல் கொடுக்கல எந்த உறுப்பினரும். ஒரு வாரம் கழித்து என்னென்னா, எல்லாருக்குமே வந்து குறுஞ்செய்தி போடுறாங்க, மெசேஜ், இந்த மாதிரி அவரை வந்து தலைவர் ரவிவர்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்தல்களில் நிற்கக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது, செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் எம்டி மோகன் செயலாளராக இருந்தார் எங்களுக்கு நண்பர் அவர் என்னென்னா, அவர் 2 தேர்தல், அவர் என்னை விட கன்சிடர், 2 தேர்தல், அதாவது 6 வருஷம் நிற்கக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது. ரவிசங்கர்னு ஒருத்தர், அவர் 2 தேர்தல் நிற்கக்கூடாது. இப்படி 3 பேர் மேலே தீர்மானம் நிறைவேற்றுறதுக்காக ஒரு பொதுக்குழுங்க சங்க பணத்தில். இதுதான் அவங்களோட 2 ஆண்டுகால சாதனை. இதை வந்து என்னென்னா, அடுத்த தேர்தலில் வந்தால் நின்றுவாங்க, ஜெயிச்சிருவாங்க, இவங்க வரக்கூடாது, இதுதான் இவங்களுடைய நோக்கமே தவிர, இதுக்கு நான் உடனே என்ன பண்ணேன், நேரம் முறைப்படி இவங்ககிட்ட அவங்கள மாதிரி வந்து ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் டெய்லி சங்கத்தில் தகராறு பண்ணால் உறுப்பினர் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு வந்துடுது. இதுக்காகவே என்ன பண்ண, நேராக நீதிமன்றம், உரிய தொழிலாளர் ஆணையரகம், நீதிமன்றத்தில் போய் இந்த மாதிரி நிற்கக்கூடாது, பயிலால் இல்லாத ஒரு தகவல்களை சொல்லி எங்கள் 3 பேரையும் வந்து அவங்க வந்து நிற்கக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. இது அகெய்ன்ஸ்ட் பயிலான்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். நீதிமன்றம் எங்களுக்கு சாதகமாக நேராக லேபர் கமிஷனருக்கு வந்து இவங்க போட்ட தீர்மானம் வந்து ரத்து செய்யணும், நியாயமில்லை அப்படிங்கிறத பொறுப்பாகி தொழிலாளர் ஆணையரகம் என்ன பண்ணுறாங்க, சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு ஒரு உத்தரவு, நீங்கள் செஞ்ச அந்த பயிலா பிராகாரம் இல்லை, ஆகவே இவங்களை மீண்டும் இணைச்சு கொள்ளணும் சொல்லி அவங்களுக்கு ஒரு கடிதத்தை இப்போ கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ 2 நாள் ஆகுது. இதுதான் நிலைமை. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, நாங்கள் இந்த நிர்வாகத்தை ரத்து செய்ய சொல்லியிருக்கோம். சிவன் சீனிவாசன் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தை பயிலாக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறாங்க, ரத்து செய்யுங்கன்னு சொல்லி அது ஒரு கோரிக்கை வச்சோம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ரத்து செய்கின்ற அதிகாரம் எங்களுக்கு இல்லை லேபர் கோர்ட்டுக்கு, ஏன்னா எல்லாருமே எங்களுக்கு ஒன்று, நீங்கள் இதை வந்து நேராக சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போய் அங்கே ஒரு வழக்கு தொடர்ந்து ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி அது ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அங்கே அதெல்லாம் நாங்கள் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க போகிறோம். இப்போ எங்களை வந்து சேர்த்துக்கலாம், அதாவது என்ன, அடுத்த தேர்தலில் வந்து நாங்கள் நிற்கலாம், சேர்த்துக்கலாம். இதுக்கு எங்களுடைய பரிசீலனை பண்ணி லேபர் கோர்ட்டு வந்து லேபர் தொழிலாளர் ஆணையரை வந்து எங்களுக்கு வந்து ஒரு
ஆணை வழங்கியிருக்கு. அது உண்மையிலே வந்து தொழிலாளர் ஆணையத்துக்கு எங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய உறுப்பினர்களின் நலன் சார்ந்து எந்த ஒரு செயல்பாடுகளும் இந்த இரண்டாண்டுகளில் இல்லைங்கிறத எங்கள் உறுப்பினர் அனைவருக்கும் தெரியும். அதுக்காக தான் உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. இது இதுக்காக தான் உங்களை சந்திச்சிருக்கோம். மிக்க நன்றி சார். இப்போ நீங்கள் வந்து 3 வருஷமாக உங்களை வந்து எலெக்ஷன் அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு செல்லாது அகைன்ஸ்ட் பைலா. இதை நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா லேபர் கமிஷன், அவருக்கு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குங்க. லேபர் கமிஷன் இரண்டு தரப்பையும் கூட்டு விசாரிச்சாங்க. இருதரப்பையும் விசாரித்ததில் லேபர் கமிஷன் ரெண்டு பேருக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது அகெயின்ஸ்ட் பைலா பிரகாரம் எடுத்த தீர்மானங்களை ரத்து செய்கிறது. ரெண்டாவது இவர் மீண்டும் உறுப்பினராக சேர்த்துக்கொள்வதற்கு ஆலோசனை வழங்கப்படுகிறது. ரெண்டாவது சங்கத்துக்கு முரணாக தான், விதிகளுக்கு முரணாக தான் நீக்கியிருக்கீங்கிறத ஒரு ஆர்டர் மூலியமாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு இப்போ அவங்க சின்னத்திரை நிறைய சங்கம் நடவடிக்கை எடுக்கும். சரிங்க சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து பொதுக்குழுக்கு வந்தாவே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி என்ன வந்து பேசி அனுப்பிடுறாங்க. என்ன காரணத்துக்காக? ஏன்னா அங்கே வந்து பொதுக்குழுல ஒரு பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா? இல்லை, காரணம் என்னென்னா பொதுக்குழுக்கு வர சொல்லி ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. அப்புறம் பொதுக்குழு 26/1/2024 வெள்ளிக்கிழமை பொதுக்குழு சார், 25 அரசு விடுமுறை, 24ஆம் தேதி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பொதுக்குழுக்கு வரக்கூடாது, உங்களை வந்து நாங்கள் வந்து 9 வருஷம் தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி வரக்கூடாதுன்னு சொல்லி கடிதம் அனுப்புகிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி ஏன் பொதுக்குழுக்கு வந்தால் இவங்க வந்து அகைன்ஸ்ட் பைலாப்பில் இருக்கின்ற தீர்மானம் நான் வந்தால் நிறைவேறாது. அதாவது ஒருத்தர் மேல் குற்றச்சாட்டு யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் குற்றச்சாட்டு சுமத்தினா ஒரு நிர்வாகம் என்ன செய்யணும்னா, தங்கள் மீது இந்த மாதிரி ஒரு புகார்கள் எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு வந்திருக்கிறது, தங்கள் மீது சாட்டப்பட்டுகின்ற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வருகின்ற பொதுக்குழுவில் தாங்கள் கலந்து கொண்டு உறுப்பினர்கள் முன்னிலையில் தண்ணீர் விளக்கம் அளித்து அதுக்கு தீர்வு காணும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த சங்கமாக இருந்தாலும் இது. நானே தலைவராக இருந்தப்ப 2-3 பேர் நடவடிக்கை எடுக்கிறப்ப இப்படி தான் நான் அனுப்பியிருக்கிறேன். உங்கள் மேலே குற்றச்சாட்டு வந்திருக்கு, பொதுக்குழுவில் கலந்துக்காங்க, உறுப்பினர் முன்னிலையில் உங்களுடைய விளக்கத்தை சொல்லுங்கள், அவர்கள் முடிவே இறுதி முடிவுன்னு சொல்லி தான் நான் கடிதமே அனுப்பியிருக்கேங்க. ஆனால் இவங்க என்னென்னா, நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் பொதுக்குழுக்கு வந்து இவனுடைய தவறான தீர்மானங்கள் எடுபடாது, உறுப்பினர் என் பக்கம் இருப்பார் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் அது வந்து மிகப்பெரிய தவறு. அதே நீதிமன்றம் சொல்லியிருக்காது அகைன்ஸ்ட் பைலா, அதாவது அவங்க எடுத்த அந்த தீர்மானங்கள் அனைத்தும் பொதுக்குள்ள செல்லாது. அதுதான் கோர்ட்டில் எங்களுக்கு கொடுத்த டைரக்ஷனுங்க. அது பிரகாரம் வந்து லேபர் கமிஷனர் தொழிலாளர் நலத்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கை கட்டுப்பட்டு சின்னத்திரை நடிகர் சங்கம் செயல்படணும்னு சொல்லி அவங்க கடிதம் அனுப்பியிருக்காங்க. சரிங்க சார். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி விஜயசேதுக்கு கூப்பிட்டு 20 லட்சம் ரூபாய் நீங்கள் வருமானம் ஈட்டி வச்சுருக்கீங்க. சரிங்களா, இப்போ அவங்க வந்து 2 வருஷத்தில் என்ன என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நல்லது பண்ணாங்களா, இல்லை சில விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அகேன்ஸ்டாக கொள்ளடிச்சுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அது சொல்லலையே. ஏன் யாரை கொள்ளடிச்சார், இந்த நிர்வாகத்தையா? இல்லை நான் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு இல்லாததை வந்து நம்ம ஒருத்தர் மேலே சொல்கிறேன். அவங்க வந்து கொள்ளையடிக்கவில்லை, அவங்க வந்து அந்த நிர்வாகத்தில் சுமர்ச்சியான 2 ஆண்டுகள் அது கொள்ளையடிக்கலை, அந்த பணத்தை புறம் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். இதனால ஒரு மாத செலவு வருமானம் இல்லையே சங்கத்துக்கு. நல்லியமாக இருந்தப்போ ஒரு தொகை வந்துச்சு. தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சீரியல் போகுது, தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் சினிமா மட்டும்தான் பண்ணுறாங்க. சரி, சீரியல்லாவே வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலுமே வந்து அவ்வளோ சீரியல் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் வருமானம் இல்லைன்னு சொல்றது நியாயமே இல்லையே சார். இல்லை சார், அதுதான் சொல்கிறேன். அந்த சேர்த்து வச்ச வருமானம் இருக்குல்ல, சேவிங்ஸ் இருக்குல்லங்க, அதில் தான் இப்போ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உறுப்பினருடைய சந்தா பணமும் உறுப்பினர் சேர்க்கை மட்டும்தான் வருமானம். இப்போ நம்ம சேர்த்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலமாக 28 லட்சம் வந்துச்சு, ஒரு 4 பேர் நன்கொடை கொடுக்குறாங்கன்னு சொல்லணும். இந்த 2 வருஷமாக எவர்கிட்டையும் நன்கொடையும் வாங்கலை, எந்த நிகழ்ச்சியும் நடத்தலை. காரணம் என்னென்னா அவர்களால் முடியவில்லை. அதான் ரவிவர்மாவை தேர்தல் நிற்க வைக்கக்கூடாதுங்கிற தவிர வேறு எந்த ஒரு பெரிய லட்சியமும் அவங்களுக்கு இல்லை. இந்த 3 பேரும் அடுத்த தடவை நிற்கக்கூடாது எலெக்ஷனில். நானோ எம்டி மோகனோ ரவிசங்கரோ இருந்தால் 3 பேரும் நிற்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நோக்கம். காரணம்னா அடுத்து இதை நிறைவேற்றியாச்சு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதாவது இதுக்கு மேலே இவர் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, இதுக்கு மேலே இது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சவங்க இந்த 5 மாதத்துக்கு நாங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு போய் சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து நான் இந்த கேஸை போடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கேவிட்டில் அனுப்புனாங்க. ஆனால் நாங்கள் ஹைகோர்ட்டில் பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு கண்டு உடனடியாக தீர்வு வந்துருச்சிங்க. இது உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறங்கிறதுக்காக இன்றைக்கி உங்களெல்லாம் அழைச்சி நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இந்த லீஸுக்கு ஒரே ஒரு உதாரணம், லீஸுக்கு 13 வருஷமாக இந்த இடத்த வந்து லீஸுக்கு இருந்தோம். லீஸுக்கு கொடுத்தவர் அண்ணன் தான், இவர் தான் நரேந்திரகுமார் வீட்டு ஓனர். அந்த பணத்தை இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வாடகைக்கு போயிருக்கிறாங்க. மாதம் 23,000 வாடகை, ஒரு மேனேஜருக்கு 15,000 சம்பளம் மகாலிங்கங்கிறது, இன்னொரு உதவியாளருக்கு 20,000 சம்பளம், மாதம் டீ செலவு 10,000, கரண்ட் சார்ஜ் ஒரு 10,000, 75,000 மாத செலவு. அப்போ இந்த மாத செலவுக்கு வருமானம் இவங்க 2 வருஷத்தில் எதுனா அந்த பணம் தான்.
ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கின்ற பணம் உறுப்பினருடைய சந்தா பணம் இதில் தான் எடுத்து மாதம் செலவழிக்கிறாங்க. அடுத்த ஜூன் மாதம் தேர்தல் ஒரு வருஷத்தில், அப்போ மாதம் 75,000 ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? அப்போ இவர் இவர்கிட்ட வாங்கின அந்த நாங்கள் சேர்த்து வச்சுருந்த அந்த அட்வான்ஸ் தொகை லீஸுக்கு நம்மளும் காலியாக போயிடுச்சு. அப்போ இது என்ன சாதனை செஞ்சுருக்கிறாங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. நான் அந்த பண்ணினதையே சொல்லியிருக்கேன். நான் இருந்தப்ப நடவடிக்கை இருந்தப்போ ஒரு எந்த கலைஞராக இருந்தாலும் சரி, அது தொழில்நுட்ப கலைஞராக இருந்தாலும் சரி, நடிகளாக இருந்தாலும் சரி, மரியாதை குறைவாக பேசினார்கள் என்றால் அதுக்கு தீர்வு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நாங்கள் எல்லாருமே நேரடியாகவே போவோம். இப்போ நானும் எம்டி மோகனும் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் என் கூட இருக்கிறவங்கன்னா அதே மாதிரி சம்பவம் எங்களுக்கு நடந்திருக்கு. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஏஆர்எஸ் கார்டனில் தரைக்குறைவாக வந்து ஒரு மேனேஜர் பேசிட்டாருன்னு சொல்லி அந்த படப்பிடிப்பே போய் நிறுத்தினோம் நாங்கள். காலை 8 மணிக்கு நானும் எம்டி மோகன் இங்கே இருக்கிற ஜவஹர் காத்தி எல்லா நண்பரும் எல்லாருமே போய் ஷூட்டிங்கை நிறுத்தினோம். தயாரிப்பாளர் வரணும்னு சொன்னோம். தயாரிப்பாளர் 10 மணிக்கு தான் வருவாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம், ஷூட்டிங் நடக்கட்டும், முதல்ல இதுக்கு தீர்வு வந்துட்டு அப்புறம் ஷூட்டிங் எடுப்போம், இல்லைன்னா இது வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கணும். அவங்க வந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு வந்து அந்த மேனேஜர் 6 மாதம் அந்த மேனேஜர் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன்னா இவரை வந்து திட்டினார் தரக்குறைவாக. இன்னும் நீங்கள் சொன்னோம்னா இதை விட ஒரு தரக்குறைவான வார்த்தையெல்லாம் பேசி அந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. 6 மாதம் வேலையில்லாமல் கஷ்டப்பட்டார். இது எதுக்குன்னா இது ஒரு முன்னுதாரணம். அது யார், அது என்னுடைய உறுப்பினராக இருந்தாலும் சரி, அதே நிலைமை தான். இதை வந்து நாங்கள் துரித நடவடிக்கை எடுத்தோம். இப்போ நாங்கள் கேள்வி போடுறோம், இந்த நிர்வாகம் எப்படி எடுத்துச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியலை, பட் நாங்கள் கேள்வி போடுறோம். அது வந்து தவறு, எந்த இதை யாராக இருந்தாலும் தப்பு தான், அது தப்பு தான். வேறு எதுவும் இவர் சார் வந்து பாண்டி செல்வன் பேர், எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர், பாண்டிச்சேரி மாநிலத்துடைய நடிகர் சங்க தலைவர், எங்கள் முன்னாள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எம்டி மோகன். எனக்கு முன்னாடி வந்து அவர் எங்களோட பொதுச் செயலாளர் இருந்தார். அவர்கிட்டயும் ஒரு 2 கேள்விகள் கேளுங்க. ஆமாம், உங்களோட கேள்விகள் ஏதாவது அவர்கிட்ட. வணக்கம், நான் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் எம்டி மோகன். எனக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய வருத்தம், போன பீரியடில் ரவிவர்மான தலைவராக இருக்கிற நேரத்தில் நிறையா உறுப்பினர்கள் வந்து சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர்கள்லாம் வேலைவாய்ப்பு இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது. இப்போ வந்து வேலைவாய்ப்பு வந்து சுத்தமாக இல்லை, மதிக்கிறதே இல்லை. இதை பற்றி இப்போ இருக்கிற நிர்வாகம் கவலையே படலை. வேலைவாய்ப்பே இல்லாமல் இப்போ வந்து எல்லோரும் ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த உதவியும் இந்த நிர்வாகம் எதுவுமே செய்யலை. இன்னொரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, வேலை கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு கூட வந்து உரிய மரியாதை வந்து அந்த இடத்துல இல்லை. படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கூட ஒரு மரியாதை கிடையாது, அவங்களையும் மதிக்கிறதில்லை. வேலைக்கு போகாதவங்களும் வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கான முயற்சி நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க, இப்போ இருக்க நிர்வாகம் அதெல்லாம் எதுவுமே செய்யவே இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அவங்க நடிக்கிற சீரியல்லையே மெம்பர் இல்லாதவங்களாம் நடிச்சிட்ருக்காங்க. அதை பற்றி கூட அவங்க கவலைப்படாமல் இன்றைக்கி வந்து செயல்பட்டுருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து இப்போ முதல் வருத்தம். என்ன நீக்கினதோ என்னை தேர்தலில் நிற்கக்கூடாது சொன்னதோ அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனால் இவங்க வந்து பெருசாக ஏதாவது செய்வாங்கன்னு நினச்சி ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க பாரு இந்த உறுப்பினர்கள். அவங்கள வந்து ரொம்ப ஏமாற்றி, அவங்கள ரொம்ப கொடுமைக்கு உள்ளாக்கி, ரொம்ப கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க சங்கத்துக்கு போனாலும் அவங்களுக்கு உள்ள உரிய மரியாதை வந்து கிடைக்கிறதில்ல. அந்த ஒரு வருத்தம் தான். வேலைவாய்ப்பு மட்டும் அதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா எங்களை இன்னும் கூட நீக்கிடுங்க, அடிப்படை உறுப்பினர் கூட நீக்கிங்கன்னு கூட கவலைப்படாமல் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் சுத்தமாக அதை பற்றி கவலையப்படாமல் இப்போ இருக்க இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக செயல்படுறவர் யாருன்னு சொன்னோன்னா, சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் இப்போ இருக்கிற பொதுச் செயலாளர் போஸ் வெங்கட். அவர் வந்து நடிகர் சங்கத்துக்கு மீட்டிங்க்கு எதுக்குமே வரமாட்டார். எப்பயாவது வருவார், வந்து இது போல் இவரை நீக்கி அவரை நீக்கி, அவருடைய செயல்பாடு எல்லாமே இது மட்டும்தான். நீக்கணும் நீக்கணும், இவங்க வரக்கூடாது, அடுத்த தேர்தலில் நம்ம இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க, வேண்டாம். ஏன்னா இப்போயே அவர் ஒரு 10-15 ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. என்னை விட ஒரு 10-15 ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அத்தனை பேரும் சேர்ந்து நாங்கள் தனியாக ஒரு ஆளாக நின்று நாங்கள் வந்து எங்களோட டீம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கிடைக்கல. அதனால் அடுத்த வாட்டி வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரே நோக்கத்தோட பழிவாங்கும் நோக்கம் மட்டும்தான் இருக்குதே ஒழிய, இந்த சங்கத்துக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட அவருக்கு இல்லை. அவர் பண்ணுற டைரெக்ஷன் தான் எல்லாமே. தலைவரை மிரட்டுறாரு, எல்லாம் மற்ற எல்லா நிர்வாகிகளையும் மிரட்டி அவர் கையில் வச்சுக்கிட்டு இவ்வளோ வேலை பண்ணுறாரு, என்னால் எல்லாம் பண்ண முடியும்ன்ட்டு நிறையா விஷயம் சொல்லியிருக்காரு. இதை நான் செய்வேன், அதை செய்வேன்னு அதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கல, உறுப்பினர்களுக்கு தெரியும். நான் இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கல. 20 லட்ச ரூபா கார்டு எல்லாம், 20 லட்ச ரூபா கார்டு நிறைய, இது மாதிரி இப்போ சொந்த கட்டடம் அது மாதிரி நிறையா விட்டார். ஆனால் இது வரைக்கும் ஒன்று கூட செய்யலை, சங்கத்துக்கும் வரத்தில்லை. ஆனால் இன்றைக்கி நம்பினவங்க எல்லா உறுப்பினர்களும் புலம்புறாங்க.
வேலையும் இல்லை, வேலைக்கு போனாலும் மரியாதை இல்லை, இது போல் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்க செய்யலை, சங்கத்துக்கு போனாலும் மரியாதை இல்லை, இப்படி ஒரு சில விஷயங்களை மட்டும் தயவுசெய்து மாற்றிக்கொண்டு நீங்கள் வந்து உறுப்பினர்களுக்கு மரியாதை கொடுக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வேலை வாய்ப்பு வந்து வாங்கி கொடுக்குற விஷயத்தை நீங்கள் சொன்ன மாதிரி அதை இனிமேலாவது செய்யுங்க. இல்லையா, இப்போ வேலைக்கு போகிறாங்க பாரு, அவங்களுக்கு உரிய மரியாதை இல்லாமல் இருக்காங்க, அவங்கள மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க, அவங்களையாவது தயவு செய்து மரியாதை குறைவாக நடத்தாத அளவுக்கு தயவு செய்து போராடுங்க, பண்ணுங்க. நான் மெம்பர்ஸ் நிறையா நடிக்கிறாங்க, அன்னைக்கு பெரிய குற்றச்சாட்டாக எங்களை சொன்னீங்க, நான் மெம்பர்ஸ் நடிக்கிறாங்க, நீங்கள் என்ன போய் கேட்டீங்க வந்தீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி அதை விட அதிகமாக நடிக்கிறாங்க, இன்றைக்கி நடிக்கிறது ஃபுல்லாகவே நான் மெம்பர்ஸ் தான் நடிக்கிறாங்க. அதில் அவங்கள எல்லாம் மெம்பர் ஆக்குங்க, எங்கள் மெம்பர்ஸ்க்கு பழைய மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க. இது மட்டும் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரி மாநில நடிகர் சங்க தலைவர் பாண்டிச்செல்வன். நான் சின்ன திரை நடிகர் சங்கத்தில் சேர்ந்ததுலேருந்து நான் வரும்போது சேரும்போது சிவன் சீனிவாசன் தான் இருந்தார், அதுக்கு பிறகு உங்கள் தலைவராக இருந்தாங்க. ஸோ அப்போ கொரோனா காலத்தில் நான் சில விஷயங்கள் பிடிச்சி வர எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அடுத்த அந்த எலெக்ஷனில் நான் நின்றேன். ஸோ அதெல்லாம் விட்டாலும் இப்போ வந்து உறுப்பினர்ன்ற முறையில் ஒரு பயலாக்கி சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பொதுக்குழுவில் வச்சேன், அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க முடிவு பண்ணி அவங்க நீக்கி மூணு எலெக்ஷன் அப்படின்னா 9 வருஷம் அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கள் தலைவர் போய் கோர்ட்டில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காருன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு வரது சாதா விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம்னா ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அடப்போட தூக்கி போட்டு போயிடலாம் தோணும். அதை போய் ஒரு ஹைகோர்ட்டில் போய் ஒரு இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துன்னு வந்து, ஏன்னா அதுக்கு செய்கிறதுக்கு காரணம் என்ன, எங்கள் மாதிரி உறுப்பினர்களுக்காக ஏதோ நல்லது பண்ணணும்னு. ஆனால் இவங்க வந்து ஓடி போச்சு 2 வருஷம், இது வரலையும் இப்போ அந்த சங்கம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கே தெரியாது. ஸோ அதில் என்னென்னா பழி வாங்கும் தான் இருக்க தவிர, இந்த ஒரு 2 வருஷத்தில் நான் பண்ணேன் இதை பண்ண அதை பண்ண ஒன்றுமே இல்லை. ஏதாவது நல்லது செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் சட்டத்துக்கு புறமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் நான் சொல்கிறது தலைவர், செயலாளர், பொருளாளர், அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். எனக்கு இதை சட்டத்தை பற்றி அதிகமாக தெரியல, இது உறுப்பினர் முறையில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி.